வெல்கம் டு லக்ஷ்மி விங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து சிக்கன் கிளியர் சூப். இதுக்கு வந்து சிக்கன் வந்து 3 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதுவும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும். இதை வந்து சும்மா பொடிசாலாம் கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நல்லா பெருசு பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எனிவே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அப்புறம் 2 ஸ்பூன் சீரோ பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி. மிளகு வந்து நீங்கள் சூப்புக்கு அப்புறம், சூப்பு குக் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் குடிக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். ஸோ வந்து அதனால் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், அப்புறம் நல்லெண்ணெய், தண்ணி, இவ்வளோ தான் இந்த சூப்புக்கு தேவை. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், சீரகம், மிளகு இதை நாளையும் மிக்சியில் சும்மா அரை குறையாக தான் அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு சும்மா அந்த ரசத்துக்கு அரைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சும்மா ஒரு இதான், ஒரு சின்ன குயிக் இதுதான் கொடுக்க போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் எப்படி உங்களுக்கு குக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த எடுத்திருக்க பாத்திரம் வந்து 1 லிட்டர் பாத்திரம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ், 3 சிக்கன் பீஸையும் ஆட் பண்ணுறேன். எனி போன் சிக்கனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த சிக்கன் போனில் இருக்க அந்த மஜ்ஜ இதெல்லாம் சூப்பாக இதாகி ரொம்ப சத்தான சூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் அரைச்ச விழுது, ஸோ அதை நான் வந்து சிக்கனோடு ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இது தேவையான அளவு உப்பு அடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 1/4 லிட்டர் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இப்போ வந்து 1 கரண்டி, குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். அடுத்து வந்து நம்ம வந்து தண்ணி, இது வந்து 1/2 லிட்டர் பாட்டில் இந்த கிளாஸு. ஸோ 1/2 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறேன். அப்புறம் இந்த பாட்டிலில் இன்னும் 1/2 பாட்டில் வாட்டர் ஊற்றுறேன். ஸோ மொத்தம் 1/4 லிட்டர் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி வைப்போம்ல அந்தளவு, இப்போ நீங்கள் அரிசிக்கு 3 விசில் வச்சிங்கன்னா அதே அளவு தான். ஸோ இல்லை 5 மினிட்ஸ் டைமிங் கணக்கு நீங்கள் அரிசி சாதத்துக்கு வச்சிங்கன்னா அதே இதுதான் மெத்தடு தான். ஸோ நீங்கள் அரிசி குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் குக்கரில் வைக்கிறீங்களோ அதே மெத்தடில் இதை குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த சூப் வந்து மதுரை சைடு ரொம்ப ஸ்பெஷலு. இதே இந்த சிக்கன் லெக் பீஸு வச்சு எப்படி பண்ணுறாங்களோ அதே தான் மட்டன் வச்சும் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி இந்த சிக்கன் லெக் பீஸ் வச்சு பண்ணுற சூப் வந்து இந்த எலும்பு முறிவு இருந்தால் அதுக்கு கொடுப்பாங்க, சீக்கிரமாகவே அது எலும்பு சேர்ந்துடும் அப்படின்னு எங்கள் ஊர் சைடு நம்பிக்கை. இதே இது மட்டன்னா நெஞ்சு எலும்பு எடுத்து அதை சூப் வச்சு ரொம்ப நாள்பட்ட சளினால் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு வச்சு கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து யூஸ்வலி குழந்தைகளுக்கு சளி பிடிச்சாலே இதை வச்சு கொடுத்துருவேன். ரொம்ப உடனே அவங்களுக்கு அந்த சைனஸ் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். இப்போ நான் வந்து நான் குக்கரில் வச்ச பிறகு சூப்பு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு குக்கரில் வச்ச பிறகு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, குக்கரில் வச்சு எடுத்த பிறகு எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் சூப்பு. அந்த மண்டி எல்லாம் அடியில் தங்கிடும். நான் வந்து மிக்சியில் வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சேன் இல்லையா, அப்படியும் அரைக்கலாம். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் தக்காளியை மட்டும் நச்சு போட்டுட்டு, அம்மியில் நச்சு போட்டுட்டு, மிளகு சீரகத்தை பொடி பண்ணி அதை ஒரு காட்டன் துணியில், சுத்தமான காட்டன் துணியில் கட்டி உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் குக் ஆன பிறகு அதை தூக்கி காட்டன் துணியை தனியாக எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. இது வந்து அந்த குக்கரில் வைக்கிறது தான் டைம் இந்த சூப்பு. மற்றபடி கட கட கடன்னு அந்த இதெல்லாம் கழுவி மிக்சியில் அரைச்சி மிக்ஸ் பண்ணுறது வந்து ரசம் வைக்கிற டைம் கூட விட கம்மி இது.
ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாருமே பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.